அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை மனவிளக்கு. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு எருசலேமை நோக்கிய பயணத்தில் யூதியா நாட்டை அடைந்ததும் பரிசேய அவரை சோதித்தன. சீடத்துவம் என்பது குடும்ப வாழ்விலும் பல தியாகங்களை சிந்திக்க செய்யும் ஒரு நிலை. மனவிளக்கு என்கிற ஒரு பழக்கம் இணை சட்ட நூலின் அடிப்படையில் யூத மக்களிடையே பிரபலமாகி இருந்தது. ஆணாதிக்க சமுதாயத்தின் பாதிப்பு இது. யூத சட்டம் மனவிளக்கு ஏற்பட அளித்த இரு காரணங்கள். முதலாவது, மனைவி கணவனுக்கு பிரியப்பட்டவளாக இல்லை என்கிற ஒருதலை சார்பு காரணம். அடுத்து, அவளுடைய நடத்தையில் ஏற்படும் தவறுகள். சம்மாயி என்கிற சட்டறிஞர் பெயரால் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் நடத்தை என்பது பரத்தமை என குறிப்பிடப்பட்டது. ஹில்லேல் என்பவர் பெயரால் விளக்கம் அளித்தவர்கள் கணவனுக்கு பிரியப்படாத எத்தகைய நடத்தையும் மனவிலக்கு காரணமாக இருக்கலாம் என்கிற விரிந்த கருத்தை வழங்கின. மனவிலக்கின் போது அவள் பெறும் சான்றிதழ் அவள் மீண்டும் மணக்கலாம் என்கிற ஒரு சிறு சலுகையே. ஆண் பெண் உறவுக்கு அடித்தளம் யூத சட்டத்தின் முதல் நூலாக கருதப்படும் தொடக்க நூல் என்பதையும் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். மனவிலக்கு சரியல்ல என்பதற்கு அவர் காட்டும் முதல் நியதி, ஆணையும் பெண்ணையும் இருபாலாக படைத்து அவர்கள் தாய் தந்தையரை விட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஓருடலாக ஒருமித்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டன என்கிற அடிப்படை உண்மையே. இயேசின் மிக சிறப்பான மனிதனைய அணுகுமுறையிலும் பரத்தமை என்கிற போக்கு கண்டிக்கத்தக்கதே என்பது காட்டப்படுகின்றது. ஏனெனில் பரத்தமை கடவுள் விரும்பிய அடிப்படை உறவை ஏற்கனவே துண்டித்து விட்டது. ஆனால் இயேசுவின் புதிய இறையாட்சி திட்டத்தில் மனிதநேயமின்றி ஒரு பெண்ணை இழிவு செய்யும் தன்மை கொண்ட மனவிலக்கு அகற்றப்பட வேண்டியதாகவே கருதப்பட்டது. இயேசு உருவாக்க விரும்பிய புதிய சமுதாயத்தில் கடவுளின் திட்டங்களுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். சீடருக்கு அளித்த தனிப்பட்ட விளக்கத்தில் பரத்தமை என்பது பெண்ணுக்கு மட்டுமே உரிய இழிநிலை அல்ல. ஆண்களும் இத்தகைய இழிநிலைக்கு ஆளாகிறார்கள் என்கிற உண்மையை கூறி ஆணாதிக்க சார்பு நிலைக்கு முற்றுப்புள்ளி இடுகிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, திரு அவையில் திருமணம் என்பது உடன்படிக்கை மறைவொருள் அழைப்பு. உடன்படிக்கையால் இணைத்தவர்கள் நித்தியத்திற்கும் கணவன் மனைவி என்ற உயர்ந்த நிலையை அடைகின்றன. திருமணத்திற்கும் புறம்பான வாழ்வு கடவுள் உருவாக்கிய குடும்ப அழைப்புக்கு எதிரானது. இன்றைய காலச்சூழலில் குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள் பெருகி வருகின்றன. சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மனம் திறந்து பேசி தீர்க்காத நிலை வளர்ந்து வருகிறது. சில குடும்பங்களில் கணவனின் எண்ணம் நான் சொல்வதை மனைவி ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இன்னும் சில குடும்பங்களில் மனைவி நான் விரும்புவதை மட்டும் கணவன் செய்ய வேண்டும். இந்நிலை ஒருதலை பட்சமானது. உறவு, அன்பு, பாசம் என்ற மதிப்பீடுகளை விட்டுவிட்டு பணம்,
நிலம், நகை என்பவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவல நிலை வளர்ந்து வருகிறது. குடும்ப உறவில் கடவுளின் திட்டத்தின்படி செயல்பட வேண்டும். கடவுளின் சன்னிதானத்தில் கொடுக்கும் வாக்குறுதியே, அதாவது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்போம். இவை வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். புதிய தம்பதிய சுதந்திரமாக செயல்படுவதற்கு சில நேரங்களில் பெற்றோர் தடையாக உள்ளன. பெற்றோர் உள்ளன்போடு பிள்ளைகளிடம் பேசி அவர்கள் சுதந்திரமாக சுயசார்பாக செயல்படுவதற்கு வழிகாட்ட வேண்டும். குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதற்கு பதிலாக இணைந்து இறுதி வரை செயல்படுவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அன்போடு வழங்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்திலே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வதை நான் காண்கின்றேனா? இணைந்து வாழும் குடும்ப வாழ்விற்கு தடையாக உள்ளவை எவை? குடும்ப உறவை பலப்படுத்துவதற்கு நான் மன்னிப்பு என்ற தெய்வீக மனநிலையை ஏற்றுள்ளேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, குடும்ப உறவிலே ஆண் பெண் இணைந்து வாழ தடையாக உள்ள சுயநலம், பேராசை, அதிகாரம் இவற்றை நாங்கள் அகற்றி அன்பு, பாசம், கருணை, திறந்த மனம் போன்ற நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ள வரம் தாரும். ஆமீன்.